ஹாய் ஹலோ வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு இருபத்தி நான்காவது நாள் எபிசோட் நடந்து முடிஞ்சிருக்கு ஒவ்வொரு சீசன்லயும் பிக் பாஸ் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காரு சுவாரஸ்யம் இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஆனா இந்த முறை உள்ள போயிருக்க போட்டியாளர்களை பார்த்து பிக் பாஸே பயங்கரமா டயர்ட் ஆயிட்டார் போலப்பாவோ அவரே வந்துட்டு அடிக்கடிக்கு சர்க்குலர் அனுப்பி என் கொஞ்சமாவது சுவாரஸ்யமா விளையாடுங்கப்பா அப்படின்னு கெஞ்சுற மாதிரியே இருக்குங்க ஒரு தடவை எல்லாம் ஓப்பனா சொல்லிட்டாரு இன்னைக்கு எபிசோட்ல யாருமே சுவாரஸ்யமா விளையாடல அப்படின்ற மாதிரிலாம் இப்படி இன்னைக்கு எபிசோட்ல மட்டுமே கிட்டத்தட்ட மூணு தடவை சுவாரஸ்யமா விளையாடல அப்படின்ற வார்த்தையை பிக் பாஸ் எடுத்திருக்காரு இந்த மாதிரி பிக் பாஸ் பாக்குறது நமக்கு கஷ்டம் இல்லை பிக் பாஸ் நடத்துறதே அவருக்கு கஷ்டமா இருக்கும் போல ஏன்னா போட்டியாளர்கள்லாம் அப்படி இருக்காங்க இன்னைக்கு டாஸ்க்கு ஊரு விட்டு ஊர் வந்து டாஸ்க் இருக்குல்ல அதே டாஸ்க்ல பாட்ட போடணும்னு சொல்லிட்டு போட்டாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு சோ ஏதோ தானோ எல்லாம் டான்ஸ் ஆனாங்க அதுக்கப்புறமா டீ காஃபி போடுறதுக்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க யாருக்கே இசை வாணி வரணுன்றதுக்காக இசை ஆக்சுவலாக சூப்பரான பவர் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் ரொம்ப காமனாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இதுவே செகண்ட் சீசன்ல ஐஸ்வர்யாவாக இருந்தால் வேற லெவல்ல இருக்கவங்க பாவம் அவரும் அதை தான் டாஸ்க் கொடுப்பார் போல ஆனால் அவரும் நினைக்க உள்ளே இருக்க போட்டியாளர்கள்லாம் வேற மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்காங்க இது பத்தாதுன்னு சுதியும் பாவனி இவங்க ரெண்டு பேர் எப்போ பார்த்தாலும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உட்காந்து அந்த காயினை பற்றியே பேசுது இவங்க ரெண்டு பேருக்குமே தான் பண்ணுறது தப்புன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல பிக் பாஸ் எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் பாஸ் எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டுக்குள்ளே இருக்க யாருமே இப்போதிக்கு அதை பற்றி பேசவே இல்லை நீங்களாத்தாம்மா தேவையில்லாமல் பேசி பேசி மக்களுக்கும் அதை ஞாபகப்படுத்தி விட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கப்புறமா கிராமத்து சாப்பாடு நம்ம ராஜு சாப்பிட்றாரு கூழு ஊர்காப்பா அவர் சாப்பிடும்போது நாக்கு ஊறிடுச்சுங்க ஏன்னா கூழு ஊர்கா வேறு லெவலு கூழு வெங்காயம் வேற லெவலு கூழு மோர் மிளகா ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்கும்ங்க சோ அந்த சாப்பாடை சாப்பிடுறாரு இத பார்த்து நகரத்துல வாழ்றவங்களுக்கு புறாம நீ மொத்தம் என்னடா இவ்வளவு சூப்பரா சாப்பிடுற எங்களுக்குலாம் எல்லாம் தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பிக் பாஸ் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொளுத்தி போடு அப்படின்னு ஒரு டாஸ்கே பயங்கர டஃப்பான டாஸ்க்குங்க உண்மையிலேயே வந்துட்டு இப்படி ஒரு டஃப்பான டாஸ்கை செஞ்சதுக்கப்புறமா தான் அப்படியே இந்த ரான் ஒரு ஏஜென்சி இருக்கும் பார்த்தீங்களா அதில் போய் ஆலோசிக்கணும் அவ்வளோ டஃப்பான டாஸ்க்கு இந்த டாஸ்கில் ஜெயிக்கிறவங்களுக்கு மூணாயிரம் ரூபா வந்துட்டு பாஸ் மணியும் கிடைக்க போகுது அப்படி என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு ஐம்பது மெழுகுத்தியை வந்துட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க அந்த ஐம்பது மெழுகுத்தியை வந்துட்டு வட்டிப்பட்டியால் கொளுத்தணும் இதுதான் வந்துட்டு டாஸ்க்கு இந்த டாஸ்கோட பேர் தான் கொளுத்தி போடுன்ட்டு இதில் வந்துட்டு கிராமத்தில் இருந்தும் நகரத்துலேருந்தும் வந்துட்டு ரெண்டு போட்டியாளர்கள் கலந்துப்பாங்க அதாவது நகரத்துலேருந்து நிருப்பு வந்தால் போல அபிநய் வந்துட்டு இருந்து கலந்துக்கிட்டார் போல இதுக்கு நடுவில் நம்ம கிராமத்து பெண்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கலாம் வந்துட்டு பாட்டு பாடி செம்ம டான்ஸு நம்ம சின்ன பொண்ணம்மா பாட தாமரை ஆட ஒரே கூத்தாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்துட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்புறம் ஆக்டிவிட்டி ஏரியாவில் அந்த டாஸ்க் நடந்துச்சு நெருப்பு நாற்பத்தி ஏழு கேண்டிலையும் அபிநேய் முப்பத்தெட்டு கேண்டிலையும் வந்துட்டு கொளுத்தி நெருப்பு வந்து ஜெயிச்சாரு ஸோ நகரம் வந்துட்டு ஜெயிச்சு மூவாயிரம் பிக் பாஸ் காயினை வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்ருதி என் பாவனி இவங்க ரெண்டு பேரும் எப்போல்லாம் உட்காராங்களோ அப்போல்லாம் அந்த டாஸ்க்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த காயினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு முதல்ல எடுத்தவொடனே ராஜு எனத்திரமா கேட்டார் நாங்கள் தான் அந்த தாமரை காயினை கொடுத்தோம் அதை கொடுங்க அப்படின்னு கேட்டார் அவர் எப்படி இப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு காசிஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க சுத்தி நீயாவது டாஸ்கில் கொஞ்சம் கவனமாக இருப்ப ஆனால் அதுவும் இல்லாமல் பாவனி கூட சேர்ந்து நீயும் பேக் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டியே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தோணுது ஸோ பாவனி வாய்ப்பே இல்லைங்க எந்த டைமெல்லாம் கிடைக்குதோ அந்த டைம்லாம் பின்னாடி அவனை பற்றியாவது பேசுறதுல ஒன்றா நம்பராக இருப்பீங்க போல் இருக்கே ஆனால் முதல்ல நீங்கள் அபிநய்கிட்ட பேசிட்டீங்க பார்த்தீங்களா நான் எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கினே தான் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்து பெண்களான ஐக்கிய முன்னாடியே உட்காந்து வரும் ஃபாஸ்டாவை சாப்பிட சம காண்டான ஐக்கிய என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐக்கிய பெரியும் அக்ஷாரம் ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய ஃபுட்டான பிரெட்டை எடுத்துகிட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க நிருப்பு சம காண்டா ஆயிட்டாரு எவனோ ஒழிச்சு வச்சுட்டான் நான் விட மாட்டேன்ட்டு இதை தூண்டி விட்டுற மாதிரி பிரியங்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ சாப்பிட மாட்டாங்க ரெண்டு நாள் குழிச்சு சாப்பிட்லாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல எவன் அதைத்தானே பார்த்தா நான் கொளுத்தி போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்துட்டு காண்டாயிட்டிருக்காரு நம்முடைய நெருப்பு இதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு இந்த ஊரு விட்டு ஊர் வந்து ரெண்டாவது டாஸ்க்கை கொடுக்குறாங்க இந்த டாஸ்கில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப டஃப்பான டாஸ்க் தான் பாலை வந்துட்டு ஊதிட்டே போகணுங்க ஆனால் ரெண்டு பக்கமும் வந்துட்டு ஜிக்சாக்டில் வந்துட்டு மெய்கொத்தி வச்சுருக்காங்க அந்த மெழு அணையாமல் நடுவில் அந்த பாலை ஊட்டிட்டு போய் அந்த பக்கமும் இந்த பக்கமும் கொண்டு வரணும் ஸோ இதையும் வந்துட்டு ஆடுறாங்க இதில் வந்துட்டு கிராமத்து பக்கம் ராஜ்யவும் நகரத்து பக்கம் வருணும் வராங்க ஆனால் வருண் வந்து தோத்துடுறாரு ராஜு ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறமா வந்துட்டு ராஜுவுக்கு நாலாயிரம் பாஸ் காயின் வந்துட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டை திருடி வச்சாங்கல்ல பேரி ஸோ அந்த சீன் வருது ஸோ இதில் வந்துட்டு கிராமத்தாளர்கள்லாம் கத்துறாங்க நீங்கள் திருட்டிங்க திருட்டிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தாமரை பயங்கரமாக கத்துறாங்க யாரை பார்த்து திருட்டேன்னு ஆதாரம் இல்லாமல் சொல்லாத ஆதாரத்தோட சொல்லி இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சிக்காத அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க ஆனால் பேரி தான் எடுத்தாங்க ஐக்கியை கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டாங்க இதே இந்த வாக்குவாதம் ஊற்றிக்கிட்டே இருக்க நகரத்தில் இருக்கவங்களுக்கு க்ளீனாக தெரியும் ஐக்கியம் அக்ஷராவும் தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அது ரெண்டும் அவங்க ஒத்துக்காத காரணத்தினால நகரத்தில் இருக்க எல்லாருமே போயிட்டு கிராமத்தாளர்களுடைய அந்த ஸ்நாக்ஸு தின்பண்டம் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க இதனால் அங்கே கொஞ்சம் லைட்டாக சலசல போய் வருது எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடவும் செஞ்சிடறாங்க நடுவில் இசை வராங்க அந்த பெல்லை அடித்து அவங்க தானே ஏன்னா லீடரு ஸோ லீடர் கிடையாது அவங்க தான் ஜட்ஜி ஸோ அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க சாப்பிட்ற ஐட்டத்தை வச்சு விளையாட வேண்டாம் ஏன்னா இது கூட இல்லாமல் வெளியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் சாப்பிட்ற ஐட்டத்தை வச்சு விளையாட வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ராஜு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் தான் எடுத்துங்களா ஒழுங்கா சொல்லுங்க ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க இதனால் லக்ஸரி பட்ஜெட் பாதிச்சா என்ன ஆகும் தெரியல அப்படின்ட்டு ராஜு எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணார் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அதாவது ஐக்கி பெரியும் அக்ஷாராமும் அதை ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது அந்த சீன் அந்த இடத்துல கட்டாக அடுத்த சீன் மறுபடியும் வந்துட்டு பாவனிதாங்க மறுபடியும் பாவணி சுதி மது இவங்க மூணு பேருமே வந்துட்டு இந்த காயின் விஷயத்த பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது நல்லவங்களா கெட்டவங்களா அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க உள்ள பூந்து நம்மளுடைய பிக் பாஸ் என்ன பண்ணிட்டார்னா இந்த டிரைவை வந்துட்டு கொஞ்சம் காண்டாவே திட்டி விட்டா மாதிரி தான் தெரியுது ஏன்னா ரொம்ப கோவமாக இருந்துச்சு அவர் திட்டினது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் மூணு பேருமே வந்துட்டு இது தமிழ் மக்களுக்காக வந்துட்டு நடத்தப்பட்டிருக்க ஒரு ஷோ ஸோ இதை வந்துட்டு தமிழில் தான் பேசணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு ரூல் அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்துறாரு அது இல்லை மது இந்த வார கேப்டனே நீங்கள் தான் நீங்களே வந்துட்டு இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகவே வந்துட்டு சொன்னார் இதனால் வந்துட்டு மது லைட்டாக கொஞ்சம் பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தோணுது அது மட்டும் இல்ல அதை சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு உள்ளே எல்லாமே கலாய்ச்சிட்டு இருக்கும்போது மது வந்துட்டு அப்படியே பிளேட்டை திருப்புறாங்க பாஸ் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நீ அதிகமாக இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கேன்ட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை யாரும் வந்துட்டு நான் சொல்கிறத கேட்கதே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ஏனே தெரில இதுக்கு நடுவில் வந்துட்டு பாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சர்க்குலரை அனுப்புறாரு அந்த சர்க்குலரில் மறுபடியும் அதை தான் சொல்கிறாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யாருமே வந்துட்டு சுவாரஸ்யமாக விளையாடுறதே கிடையாது அப்படின்ற அம்மா சொல்கிறாரு அது மட்டும் இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க காசை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா நூறுரூபா போட்டு அவங்க யாருக்காவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் அதே மாதிரி நூறுரூபா போட்டுட்டு அவங்க ஏற கிட்டேருந்து எதாவது பொருளை வாங்கணுன்னாலும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு அப்போயாச்சும் இதுங்க சுவாரஸ்யமாக அந்த கேமை விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யமாக போகிற மாதிரியே தெரியாது ஆக்சுவலாக அவர் அந்த நூறுரூவா கொடுத்து அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேட்ரு ஆனால் இவங்க என்னன்னா சாப்பிட்ற பொருளை வாங்க கூறியாக இருந்துகிட்ருக்காங்க அப்புறம் இசையை வர கன்ஃபெக்ஷன் ரூம்குள்ளே கூப்பிட்றாப்ல இசைவாணியை கன்ஃபெக்ஷன் ரூம்குள்ளே கூப்பிட்டு இசைவாணி இந்த வாரம் மாதிரி நெருப்புக்கான வாரம் நெருப்புக்கான காயினை நீ தான் வச்சு நிறுகிற ஸோ நீ வச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணும் மொத்த வீட்டையே உங்க கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வரணும் இது சமையலில் மட்டும் கிடையாது மொத்த வீட்லேயும் உங்களுக்கு ஏதாவது விஷயம் செய்யணும்னா அதை மற்றவங்கள வச்சு நீங்கள் செய்ய வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையானதை மற்றவங்களை செய்ய வைக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த முறையாகவும் சுவாரஸ்யமாகவும் எத்தினுன்னு போகும்னு சொன்னால் நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி இசைவாணியும் ஒரு கற்று ஸோ இசைவாணியும் வெளியே வந்து சொல்கிறாங்க இல்லைங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதான் ஸோ எனக்கு வந்துட்டு என்னென்னா இனிமேல் காயின் இல்லாமல் வந்துட்டு அப்பவும் இசைவாணி அதே தான் சொல்கிறாங்க காயின் இல்லாமல் கிச்சன் பக்கம் போவாதீங்க அப்படி இப்படின்ட்டு இதுவே மற்ற சீசனாக இருந்தால் கூப்பிட்டு காலம் கைப்பாங்க மசாஜ் பண்ண சொல்லுவாங்க தலையை மசாஜ் பண்ண சொல்லுவாங்க என்னென்ன ஓ பண்ண சொல்லுவாங்க இந்த புள்ள இன்னும் இதையே சொல்லிகிட்ருக்கு இதனால தான் பிக்பாஸ் செம்ம காண்டாக இருக்கார் என்னடா இவங்களுக்கு ஒரு பவரை கொடுத்து சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லி பார்த்தா இன்னும் காயினை வைக்காமல் குழம்பாக்காத சோறாக்காதனே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு கிராமமாக நகரமான ஒரு டாஸ்க்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணா திங்க ஆசையாக இது வந்துட்டு மெழுகொத்திய ஊதுற டாஸ்க்கு இந்த வாட்டி மூணுமே வந்துட்டு மெழுகொத்தி ஒருவேளை இந்த நெருப்பு அப்படின்ற டாஸ்க்கால் வந்துட்டு எல்லாம் எரியா மாதிரியே கொடுக்குறாங்களோ என்னவு தெரியல அதையாவது கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்து தொலைங்களை எல்லாம் மெழுகொத்தி வச்சு இந்த டாஸ்க்கை வந்துட்டு ஊதுணும் ஒவ்வொரு முறையும் அதாவது ஒரு எட்டு மெழுகொத்தி அடுக்கி வச்சுருக்காங்க ஒரு வாட்டி ஊதுனா அந்த மெழுகொத்தி எந்த இடத்துல ஆனால் அதுக்கான விஷயத்தை இவங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்காங்க மாவு இருக்கு எத்தாண்டு மெழுகொத்தி அணைஞ்சுன்னா மாவு எடுத்து மூஞ்சில் பூசணும் அதை எதிர் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து பூசி விட்டு போவாங்க காசு இருந்தால் காசு எடுத்துக்கலாம் கேக் இருந்தால் கேக் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதாவது நம்ம ஊதுகிற மெய்கொத்தி எந்த மெக்குத்தி ஆனால் அந்த மெய்கூத்திக்கு நேராக இருப்பதை நம்ம எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் ஸோ ஒவ்வொருத்தராக வந்துட்டு மாற்றி மாற்றி ஊதுறாங்க சில பேருக்கு மாவு வருது சில பேருக்கு கலர் மாவு வருது எடுத்து மூஞ்சில் பூசி விடுறாங்க கேக் வருது சாப்பிட்றாங்க பணம் வருது எடுத்துக்கிறாங்க இதில் அப்படியே போயிட்டுருக்குங்க ஆனால் இந்த மூணு டாஸ்க்கும் ஒன்றும் சுவாரஸ்யமாக இருந்தால் மாதிரிலாம் தெரியவே இல்லை அப்புறம் இந்த பிக் பாஸ் காசு கொடுத்தார்ல அந்த மேட்ரு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காசை வச்சு ஏதாவது சூப்பராக பனிஷ்மெண்ட் அதிகம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா நூறுரூபா போட்டு அவங்க என்னென்னா ப்ரெட் எடுக்கிறாங்க இவங்க நூறுரூபா போட்டு சாம்பார் எடுக்கிறாங்க மறுபடியும் அவங்க நூறுரூவா போட்டு பட்டர் எடுக்கிறாங்க இவங்க மறுபடியும் வந்துட்டு நூறுரூவா போட்டு ரைஸை தூக்குறாங்க இப்படி சாப்பாட்டில் மட்டும்தான் இவங்களுக்கு குறி போயிட்டுருக்கே தவிர கேம் எப்படி சுவாரஸ்யமாக எடுத்துருக்கோணுன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க எந்த ஒரு போட்டியாளருக்குமே தெரியல அதை அபிஷேக் தான் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாரு அவரையும் தூக்கி வெளியே அனுப்பிட்டோம் என்ன செய்யுது இப்போ புலம்பி ஒன்றும் பண்ணுறது கிடையாது கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு இந்த சுவாரஸ்யம் இல்லாம இந்த ரெண்டு டீம்லேயுமே யார் சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்தாங்க இந்த மொத்த நாளுமே வந்துட்டு சுவாரஸ்யம் இல்லாம நடந்துக்கிட்டது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு அந்தந்த டீம் கேப்டன் எழுந்து பதில் சொன்னோம் நெருப்பு எழுந்து என்ன சொல்லிட்டார்னா கிரா நகரத்து சார்பா நம்ம பாவனியை சொல்லியிருக்காரு பாமனி வந்துட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் ஒத்துழைக்கல அப்படின்ற மாதிரி அதே மாதிரி கிராமத்து சார்பாக அக்ஷரா எழுந்து யாரும் சொல்லிட்டாங்கன்னா மதுவை சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வந்துட்டு தானே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த ஊர் விட்டு ஊர் வந்து டாஸ்க்ல இருந்து வெளியேற்றப்படுறாங்க அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு நைட் அதாவது இன்னைக்கு நைட்டு முழுக்க முழுக்க நெருப்பை கொளுத்தி அது அணையாம விடிகிற வரைக்கும் பாத்துக்கணும்ன்றதுதான் டாஸ்க்கு இதை வந்துட்டு அவங்க சரியா பண்றாங்களா இல்லையானு இசைவாணி கண்காணிக்கணும் இதுதான் வந்துட்டு இன்னைக்கு எபிசோடு அதோட முடிஞ்சுது ஆக மொத்தத்துல இவங்களை கொஞ்சமாவது கேமை சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இன்னும் கெஞ்சு தான் செய்யலை மற்றபடி அதுக்கு தேவையான எல்லாத்தையும் இன்டெரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு பட் இருந்தாலும் உள்ளே யாருமே கேமை சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியலங்க சுமையில மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் நீங்கள்